திமுகவின் கார்பரேட் பாடிலான கவர்ச்சிவாத அரசியல். இந்த கவர்ச்சிவாத அரசியல் அப்படிங்கிறது முதலாளித்துவ ஜனநாயகம் அப்படின்னு தேர்தல் வழியில் சொல்லக்கூடிய இந்த கட்சிகளுடைய கடைசி ஒரு இறுதி நிலையாக தான் இந்த கவர்ச்சிவாத அரசியல் இருக்கு. ஏற்கனவே ஓட்டு அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிடம், தமிழ் தேசியம், இந்திய தேசியம், தலித்தியம், கம்யூனிசம் இப்படின்னு தாங்க பேசின எல்லா அரசியல் கொள்கைகளையும் கை கழுவிட்டு அதெல்லாம் இன்னைக்கு வந்து வேலைக்காகாது அப்படிலாம் வந்து மக்களை திரட்டி அதன் மூலியமாலாம் வந்து அவங்க அமைப்பாக்கி அதில் வந்து தேர்தல் நின்று ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து காலாவதி ஆயிடுச்சு. கடைசியாக அவருடைய அரசியல் ஓட்டாண்டித்தனம் என்னவா இருக்குன்னா, மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு இலவசம், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், ஃபேன் தரேன், டிவி தரேன், தண்ணீர் குடம் தரேன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி இதன் மூலியமாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதோ நல்லாட்சி நடத்துகிற மாதிரி ஒரு இதெல்லாம் செய்வதன் மூலியமாக இதை உங்கள் நலனில் தான் நாங்கள் அக்கறை இருக்குது அப்படின்னு காட்டிக்கொள்கிற வேலை தான் செய்கிறாங்க. இதுதான் ஒரு கவர்ச்சிவாத அரசியலாக இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய எந்த கொள்கைக்கும் இவங்க வந்து நடைமுறையில் கிடையாது. கொள்கைன்னு இப்போ எதுக்கு பேசுகிறாங்கன்னா, அந்த கட்சியிலேருந்து நான் மாறுபட்டவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு அடையாள அட்டை மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொள்கை கோட்பாடு இதெல்லாம் மாறி நிற்கிது. ஒரு வரியில் சொல்லணுன்னா, பிழைப்புவாதம் அப்படிங்கிறது ஒரு பித்தளை நாணயத்து மேலே மினுமினுக்க செய்கிற ஒரு தங்க முலாம் பூசுகிறது தான் அந்த கவர்ச்சிவாத அரசியல். இதை ஏற்கனவே நல்லா கையாண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, பொன்மன செம்மல், இதய தெய்வம் அம்மா. ஏன்னா அரசியல் அப்படின்னு ஒன்று இல்லாதப்ப தனிநபர்களை முன்னிறுத்துறது, புரட்சி தலைவி, புரட்சி தலைவன் அப்படின்னு சொல்கிறது, பொன்மன செம்மல்னு சொல்கிறது, இதய தெய்வம் அம்மான்னு சொல்கிறது, இப்படி நல்லா வந்து இந்த கவர்ச்சிவாத அரசியலில் நல்லா கொட்டை போட்டவங்க தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அரசியல் கோட்பாடு இதுக்கெலாம் வந்து இடமே கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க பிழைப்புவாதம். தேர்தல் அப்படின்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு கட்சியும் தான் என்ன அரசியல் வச்சுருக்கோம், தான் என்ன கோட்பாடு வச்சுருக்கோம், சமூகத்தில் இருக்க பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு, இதெல்லாம் பேசி இதில் ஓட்டு கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் போய் ஆண்களுக்குனா வந்து குவாட்ரு கோழி பிரியாணி, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து குத்துவில கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, இப்படி அன்பளிப்புன்ற பேரில் மக்களை வந்து ஊழல் படுத்தி, இல்லை இதுவே மிகப்பெரிய நல்ல ஆட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் அந்த கவர்ச்சிவாத அரசியலாக இருக்குது. இதுவே ஒரு கலாச்சாரமாக மாற்றப்பட்டுருது. 500 ரூபா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடணும், அதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொன்னால், தேர்தல் வந்துட்டு என்ன திட்டங்கள் அறிவிப்பாங்கன்னா, தொலைக்காட்சி பெட்டி, மிதிவண்டி, மிக்சி கிரைண்டர் தரோம், லேப்டாப் தரோம், ஆடு மாடு திட்டம், பொங்கல் பரிசு, இப்படி புடவை, வேட்டி, இந்த கவர்ச்சி திட்டங்கள் எல்லாமே பிழைப்புவாத அரசியல் கவர்ச்சிவாத அரசியல் தான். இது ஒரு கலாச்சாரமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் மூலிமா மக்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால், எந்த விதமாக மேம்பாடும் கிடையாது. ஏற்கனவே மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதை விட மோசமான நிலைக்கு தான் மேலும் மேலும் தள்ளப்படுறாங்க. சாதாரண உழைக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, சாராயத்தை விற்று யார் உங்ககிட்ட வந்து இலவசம் கேட்டாங்க, யார் மிக்சி கிரைண்டர் கேட்டா, எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருந்தால் அவர் வந்து எல்லாமே வாங்கி தரப்போது. கிராமப்புறங்களில் பெண்கள் கூட சொல்கிற அளவுக்கு தான் இந்த இவங்களுடைய அரசியல் வந்து இருக்குது. அதை தாண்டி இவங்க சொல்லக்கூடிய எந்த அரசியலுக்கும் ஒரு நேர்மையான தீர்வையோ அதை முன்னெடுத்துட்டு போகிறதோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த திமுக வந்து எல்லளவும் இதில் வந்து மாறுபட்ட கட்சிலாம் ஒன்றும் கிடையாது, விதிவிலக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இதை முதல்ல சொல்லணும்னா, முத முதல்ல தொடங்கி வச்சதே வந்து கருணாநிதி தான். அதை நல்லா வந்து ஒரு ரோடு போட்டு, அந்த அவர் போட்ட கோடில் நல்லா ரோடு போட்டவங்க தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். இன்றைக்கி அதில் வந்து முத்தாய்ப்பாக வந்து மு க ஸ்டாலின் வந்து இந்த கவர்ச்சிவாத அரசியலில் கார்பரேட் பாணியில் நல்லா திறம்பட செய்கிறார். அப்போ இன்றைக்கி இந்த கவர்ச்சிவாத அரசியல் தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, 1990களுக்கு பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு
இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இப்படி எல்லா வகையிலையும் இன்றைக்கி மக்கள் வந்து தன் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வளர்ச்சி அடைந்திருப்பது. இதுவே வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து தரவு பகுப்பாய்வுன்னு சொல்கிறாங்க, டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லி, மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன வெறுப்பு இருக்குது, மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன கருத்து இருக்குது, மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன போராட்டம் இருக்குது, அதை குறித்து பேசி ஆட்சியை பிடிக்கிறது. அதுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து இவங்களுக்கு வந்து கோடு போட்டு கொடுக்கும், எப்படிலாம் பேசணும். அதில் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவன் ஐபேக்குன்ற நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு ஏற்கனவே 2014 மோடியை வளர்ச்சி நாயகனாக காமிச்ச, மோடியின் அலைன்னு சொல்லி உருவாக்கின அந்த பிரசாந்த் கிஷோர் தான் இன்றைக்கி மு க ஸ்டாலின் வந்து எப்படி வந்து விக்கு வைக்கணும், எப்படி பேசணும், எப்படி வந்து என்ன விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப திமுகவோட தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் உத்திகளை வந்து வடிவமைச்சது யாருன்னு கேட்டால் இந்த ஐபேக் நிறுவனம் தான். அப்போ கொள்கை கோட்பாடுலாம் எங்கே போச்சு, திராவிடம் தமிழ் தேசியம்லாம் எங்கே போச்சு, எல்லாம் காலாவதி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. மக்கள் மத்தியில் என்ன கோவம் இருக்குது அதை நான் சரி செஞ்சு தரேன்னு சொல்கிறது, நீட்டு தேர்வா, எட்டுவடி சாலையா, இல்லை ஹைட்ரோ கார்பன் திட்டமா, இது இதெல்லாம் வந்து இதை பற்றியெல்லாம் கோபமாக பேசுறது. கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் அதிமுக மீது இருந்த கோபத்தையும் மோடியினுடைய மோசமான கொள்கையின் விலை வழியாக ஜிஎஸ்டியிலேருந்து மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது அந்த கோபத்தை அறுவடை செய்து கொள்வது எப்படி, இதுக்கு வந்து நான் விடியல் தரேன் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறது. இப்படி ஒரு கவர்ச்சிவாதமா பேசி மக்கள் மத்தியில ஓட்டு கேட்கிறது, இதுதான் இன்னைக்கு வந்து விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா தீர்வு இல்லை. இன்னைக்கு நீட்டு இப்ப ஆட்சி, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க, நீட்டா இருக்கட்டும், வேளாண் திருத்த சட்டங்களாக இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், திமுக சொல்ற தீர்வு என்ன, சட்டத்துக்குள்ள நின்று போராடுவோம், சட்டத்தின்படி ஆட்சி செய்வோம், சட்டத்துக்கு முன்னாடி முறியடிப்போம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெறும் ஒரு காகித நடவடிக்கை தான். இதை தான் ஜெயலலிதாவும் மாற்றி மாற்றி கடிதம் எழுதினாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. காவி கார்பரேட் பாசிசத்தை இந்த சட்டத்திற்குள் நின்று முறியடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சட்ட போராட்டம் தொடரும்னு சொல்லி திமுக சொல்லுது. இது தோற்று போன பாதையே மாற்றா வந்து இன்னைக்கு வந்து திமுக முன்வைக்குது. இது ரொம்ப காலம் நீடிக்காது. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள், பெட்ரோல் டீசல் உயர் உலை உயர்லேருந்து தேசிய பணமாக்கல் திட்டம் வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே மக்களுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. இந்த சட்டத்துக்குள்ளே நின்று இந்த காவி கார்பரேட் பாசத்தை முறியடிக்க முடியாது. மக்கள் போராட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு துணிவை வந்து ஏற்படுத்த முடியுமே தவிர, இந்த கவர்ச்சிவாத அரசியலுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கு. மக்களுடைய உண்மையான பிரச்சனையை வந்து இந்த கவர்ச்சிவாத அரசியல் தீர்க்காது. திமுகவிற்கு ஒரு எல்லை இருக்கு. திமுகவில் காவி கார்பரேட் பாசத்தில் மக்களை காப்பாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து துதிப்பாடக்கூடிய பார்ப்பன ஊடகங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் குடும்ப அரசியல், ஊழலாட்சி, துதிப்பாடிகளின் ஆட்சின்னு சொல்லி தூற்றதை ஆரம்பிக்க போகிறான். அப்போ மக்களுக்கு ஏற்கனவே 2023 முன்னாடி மக்கள் எந்த வழியில் தன்னுடைய பிரச்சனைக்கான போராட்டங்களை கட்டியமைச்சாங்களோ, இந்த மோடி கும்பலுக்கு எதிராக, காவி கார்பரேட் பாசத்துக்கு எதிராக ஒரு வீரியமான போராட்டங்களை கட்டி அமைக்காமல் தோற்கடிக்க முடியாது. கவர்ச்சிவாத அரசியல் என்பது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை.